ஜலானமானி சிரிச்சு புட்டான ஜலானி. கலாய்க்கிறேன் நான் கலாய்க்கிறேன். அவளுடைய அப்பன். ஐயோ ஐயோ, டேய் துடுபுடிச்ச வெப்பன் மாதிரி இருந்துகிட்டா ஆவடை அப்பனா. மேடம் மேடம் மேடம், யுவர் ஸ்வீட் நேம் கீர்த்தி ஷெட்டி. நல்லா எலாஸ்டிக் போன 70 ரூபாய் ஜட்டி மாதிரி இருக்கு. இச்சிடுவேன். கலாய்க்கிறியா? வா 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 வா. ஹலோ. ஓப்பனிங் போனா ஸ்லாகா இருக்குன்னு சொன்னா மேடம், ஆனா 1.5 நிமிஷம் லேகா இருக்கும்னு தெரியாம அவளை அனுப்பிச்சிட்டேன். வாடி வாடி, பெரிச்சாளி கடிச்ச பிளம் கேக்கு. வாடி வாடி வாடி, இன்னைக்கு வா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிரியங்கா மாத சந்தா அபிஷேக் வெட்டி பந்தா வழங்கும் பொழுதுபோக்கு வித்து புறம்போக்கு, பவர்ட் பை ராஜு முட்டை ஓடு மற்றும் சிவகுமாரின் 1.5 நிமிஷம் பிளேடு. இது உடனே இருக்காது, ஒரு மணி நேரம் வச்சே இருக்கும். Come on baby, let's start the bullet. Let's start the bullet. ஒரு வாங்கி மொட்டை மண்டே சேவ் பண்ணி கெட்ட போட்டு வரதுக்கு 2.5 நிமிஷம் மேடம். அதுக்கு 2.75 மணி நேரம் எடுத்துக்கிட்டான் மேடம். இவ என்ன ஏ எல்போடு மாட்டின எரும மாடு, உனக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் லிமிட் நடுவா. இதெல்லாம் வேற யார்ட்டையாவது பண்ணீங்க பண்ணாத. என்ன பேக்ரவுண்ட் இருக்கா சினிமால உனக்கு? உன்ன மாதிரி இல்ல, நான் வந்து சிபார்ஸ்ல வந்தவ கிடையாது. நான் ரொம்ப சுயம்புவா. எங்க தாத்தா நடிப்புல எவ்வளவு பேருக்கு டஃப் குடுத்துருக்காரு தெரியுமா? டஃப் குடுப்பானா? தம் அடிக்கும் போது ஒரு பஃப் கேட்டாலே குடுக்க மாட்டான் மேடம். ஐயோ அடி வாடி, பெரிச்சாளிக்கு பெத்த கருவாடு கிடைச்ச மாதிரி எனக்கு நீங்க அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. வாடி வா வா வா. சார், அதாவது இவங்க தாத்தாவை சோள போடுறது ஒண்ணுதான், பபுள் கம்மா வாயில போடுறது ஒண்ணுதான். 1 நிமிஷம் டேஸ்டா இருக்கும், அப்புறம் வாயில வேஸ்டா இருக்கும். சாரிடி, இங்க வாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு மீடியால பெரிய ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஷோஸ், டிவில இருக்க ஷோஸ்ல டவுட் இருந்தா கேளு, நான் சொல்றேன். இப்போ பிக் பாஸ்ல ராஜு வின்னர், ஆமா, பிரியங்கா ரன்னர் அப், ஆமா, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ராஜு வீட்லயே பார்ட்டின்னு பண்ணாங்க இல்ல? ஆமா. அந்த மாதிரி இங்க இருக்கிறதே டேலண்ட் நானும் எங்க பாட்டியும் எங்க ரெண்டு பேரும் வச்சு ஏதாவது ஷோ பண்ணலாம் இல்ல? பண்ண முடியுமே. தண்ணீர் இல்லாத தாயும் ஐயோ சிப்பி பாற நாயும் ஷோ பண்ணலாம். இங்க பாரு, அவங்கள பாட்டின்னு சொன்னா போட்டி எடுத்துருவா தாத்தா. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ வந்து மீடியால பெரிய ஆகணும்னா ஃபர்ஸ்ட் யாராவது ரோல் மாடலா எடுத்துக்கணும். இங்க இருக்கவங்க யாரையாவது நீ சொல்லு, இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி இருந்தா சொல்றேன், அப்படி ஆகணும் அப்படி ஆகணும் சொல்றேன். எனக்கு பிரியங்கா மாதிரி ஆகணும். நான் வந்து அவங்கள மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அவங்க ஃபேமஸ் ஆகணும்னா 10 வருஷம் டேலண்டா வேலை பார்த்தாங்கடி. நிறைய மக்களை சந்திச்சாங்க, ஊர் ஊரா கடை திருப்பி போனாங்க, ஜவுளி கடை, நகை கடை, உணவு கடை எல்லாத்தையுமே திறந்து வச்சாங்க. ரியலி? அப்ப நான் கூட ஃபேமஸ் ஆன கடை திறக்கலாம் இல்ல? கண்டிப்பா, எங்க ஏரியால ஒரே ஒரு கடை இருக்கு, அது மட்டும். என்ன கடை? சாக்கடை. அது மட்டும் தாண்டி உங்களால திறக்க முடியும். இங்க வா. ஆமா, இவரு வந்து ஐயோ அப்படியே 90s அடிக்கு டக்மா, அப்படி பொறுமையா போய் ஸ்கோர் பண்றாங்க. ஆங்கர் ஐடி வேணி கட்டாயம். அவங்க அளவுக்கு டேலண்ட் இல்லைனாலும் நானும் ஒரு பெரிய ஆங்கர் ஆவேன். அப்படி ஆனா ஒரு கண்டிஷன், என் கோ ஆங்கரா இருக்கிறவங்க வாயே திறக்க கூடாது, சுயமா யோசிக்க கூடாது, பேசவே கூடாது. அப்படின்னா ராஜுன்னு ஒருத்தர் தான் நீ கோ ஆங்கரா வச்சுக்கணும். ஒண்ணு அண்ணா, ஒண்ணு, உங்க தாத்தாக்கும் அவருக்கும் ஒரே வித்தியாசம் தான். என்ன? இவர் எல்லாருக்கும் ஆகாத வார்த்தை பேசுவாரு, அவரு எல்லாத்தையும் தகாத வார்த்தை பேசுவாரு. அந்த பையன் கால் தூசி பெற மாட்டேன் நீ. சாரி மேம். ஐயோ சுஜா மேடம், ஐயோ செருப்பு பிஞ்சிடும். அவங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசினா சிரிப்பு இல்ல, செருப்பு பிஞ்சிடும். செருப்பு பிஞ்சிடும். ஐயோ நாக்கிற நாய்க்கடி.
தங்கம் சிவா இருக்குதே, அந்த மாதிரி டேலண்டா உன்னால ஆக முடியுமா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா? தெரியுமே, வராத விஷயத்தெல்லாம் வாண்டடா வந்து ஸ்டேஜ்ல பண்ணணும். அதுக்கு டான்ஸ் வருது, மிமிக்ரி வருது, பர்ஃபார்மன்ஸ் வருது, மோனோ ஆக்டிங் வருது, எல்லாமே வருது. இதெல்லாம் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கும் கோவம் வருது. இது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையே, புரியுதா? அங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறதுல ரொம்ப பியூட்டிஃபுல் கப்புள். இவங்க ரெண்டு பேரும் நல்ல டேலண்ட், ரொம்ப அழகு. இப்போ இந்த மாதிரி கப்புள் வந்து ஜோடிங்க சேருமா சேராதன்றதுக்கு இந்த விஜய் டிவி என்ன பண்றாங்க? ஏண்டி ஆல்டர் பண்ண அவிச்ச முட்ட, விஜய் டிவியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். விஜய் டிவியில ஒரு ஜோடி சேருமா சேராதான் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட்டுக்கு தேருமா தேராதான் மட்டும் தாண்டி பார்ப்பாங்க. அதை நீ தெரிஞ்சுக்காம பாத்துக்கிட்டு இருக்க. நான் பாவனி என்ன பாவனியை பாத்துட்டு இருக்க? Shut up, you fellow. நான் எங்க போனாலும் everybody says, ஐயோ நீங்க அப்படியே அச்ச வசல் பாவனி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? பாவனி மாதிரி இருக்கேன்னு. பாவனி மாதிரியா இருக்கா? எரும சாணியில பிறட்டின 7 காலனி மாதிரி இருக்காவ. இவ பாவனியா? வெட்டிடுவீங்கிட்டு பெரிய ஜாலியா உள்ள